Hey, hello guys, welcome back to my channel. In this video, we will talk about self-grooming. So, vanga video pulla pola. First na unga kitte kekkren self grooming na enna? Daily makeup potukkrad self grooming ah illa daily new dresses potukkrad self grooming ah na daily pudu hairstyle pannikitta self grooming ah aamaava illaya nu enakku vandu comment section la sollunga. Aama na ipo sonnadala anda self grooming neenga nenichinga adu thappu. Appuram vera edhu dhaan self grooming? Namakku nu oru style set pandrad dhaan self grooming. So, அது எப்படி இருக்கணும்னா வந்து உங்களோட பாடிக்கு வந்து அது செட் ஆகற மாதிரி இருக்கு. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து செல்ஃப் க்ரூமிங்கே வந்து 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆ பிரிச்சுக்கலாம். சோ அதுல ஃபர்ஸ்ட் வரது வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல் தான். சோ அதனால வந்து ஹேர் ஸ்டைலுக்கே வந்து நான் ஒரு 30% வந்து கொடுத்துறேன். ஏன்னா வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல நீங்க மாத்துறீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களோட அப்பியரன்ஸே சேஞ்ச் ஆயிடும். ஹேர்ஸ்டைல் என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம்னா ரெகுலரா ஆயில் வைக்கிறவங்களா இருந்தா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி மட்டும் ஆயில் வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரிசியான ஹேரா இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சமா ஸ்ட்ரைட்டன் பண்ணி அழகுபடுத்திக்கலாம். ஏன்னா வந்து ஹேர் வந்து நீட்டா இருந்தா உங்களோட ஃபேஸே வந்து ஒரு கம்ப்ளீட் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ உங்களோட ஃபேஸ் கட்டுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுமோ நீங்க அந்த ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு டெய்லி டிஃபரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்றது பிடிக்கும்னா நீங்க அதை கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு 30% எதுக்கு கொடுப்பேன்னா ட்ரெஸ்ஸுக்காக. கண்டிப்பா வந்து நம்ம வேர் பண்ற ட்ரெஸ் தான் வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை காட்டும். சோ உங்களோட பாடிக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் சூட் ஆகும்னா நீங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணலாம். ஆர் லைக் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா குர்த்திஸ் சுடிதாஸ் இந்த மாதிரி சூட் ஆகணும்னு நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லைக் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் கல்ச்சர் இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி கூட ட்ரெஸ் பண்ணணும். லைக் நீங்க சம்மர்ல போயிட்டு ஸ்வெட்டர்ஸ் போட்டுட்டு இருக்க முடியாது, ஜர்கின் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட முடியாது. சோ அந்த கிளைமேட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க வேர் பண்ணிக்கலாம். மெயினா அது வந்து உங்களோட பாடிக்கு சூட் ஆகணும் அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 15% வந்து நான் ஆக்சசரிஸ்க்கு கொடுப்பேன். ஆக்சசரிஸ்னா நம்ம யூஸ் பண்ற ஜுவல்லரிஸ் தான். என்ன ட்ரெஸ் போடுறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஜுவல்லரிஸ் போடணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஜிம்கி கம்பல் போட்டிருப்பாங்க, பொட்டு வச்சிருப்பாங்க, ஒரு சுடிதார் போட்டுட்டு எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து லைக் காம்பனண்டா பண்ற மாதிரி. சோ நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஜுவல்லரிஸ் வந்து போட்டுக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய போட ஜுவல்லரிஸ் பிடிக்கணும்னா நீங்க நிறைய போட்டுக்கலாம், கம்மியா போட பிடிக்கணும்னா கம்மியா போட்டுக்கலாம். பட் ஆனா அது நீங்க போடுற அவுட்ஃபிட்டுக்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 15% நான் எதுக்கு தருவேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேக்கப் தான் தருவேன். மேக்கப்னா ஃபுல்லா நீங்க மேக்கப் போட்டுக்கிற மாதிரி நான் சொல்லல, ஒரு லைட்டான மேக்கப் கொஞ்சமா உங்களோட ஃபேஸ் வந்து அப்பியரன்ஸா காட்டுறதுக்காக போட்டுக்கலாம். சோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் நிறைய வந்து சிம்பிளான மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதை பாக்கணும்னா நீங்க யூடியூப்ல நம்ம சேனல் நேம் டைப் பண்ணி அண்ட் சேனலுக்குள்ள போனீங்கன்னா நம்ம பேஜ் ஓபன் ஆயிடும். சோ நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளேலிஸ்ட் குள்ள போனீங்கன்னா, சோ நான் போட்டிருக்க பிளேலிஸ்ட்ல வந்து இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பிளேலிஸ்ட் வந்து மினிமம் மேக்கப், அதாவது சிம்பிளான மேக்கப் போடுறது. அந்த பிளேலிஸ்ட் குள்ள போனீங்கன்னா இதை பத்தி நிறைய மேக்கப்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து ஒரு 10% நான் எதுக்கு கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளீன்லினஸ்க்காக. சுத்தமா இருக்காங்க, எவ்வளவு நீட்டா இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட காலையும் அவங்களோட கையும் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அவங்களோட காலும் கையும் எவ்வளவு சுத்தமா இருக்கோ அவ்வளவும் வந்து அவங்க நீட்டான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஒரு சிலர் வந்து ஃபேஸ்க்கெல்லாம் நல்லா மேக்கப் போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க, அவங்களோட காலை பாத்தீங்கன்னா அந்த கால் வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாத மாதிரியே இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம நம்மளோட கையில இருக்கிற நெகட்டிவ் விரலையும் அண்ட் அதே மாதிரி காலில் இருக்கிற நெகட்டிவ் விரல வந்து எப்பவுமே நீட்டா வச்சுக்கணும். நீங்க டெய்லி நெயில் பாலிஷ் போடணும், டெய்லி ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் நீங்க டெய்லி வந்து நெயில் கட் பண்ணி ஃபைல் பண்ணி அழகா நீட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்பும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களோட அப்பியரன்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான சேஞ்சஸ் தெரியும். உங்களை எல்லாரும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.